நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அன்பு நண்பர்களே, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பதற்கிணங்க மாணிக்க வாசகர் பிரான் அருளிய இந்த அற்புதமான பாடலில் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அதாவது கண் இமைக்கும் நேரம் எவ்வளவோ அந்த நேரம் கூட நம் இறைவனை மறக்காமல் இருக்க வேண்டும். அது எப்படி முடியும் என்றால், இறைவன் நமக்காக செய்து வைத்திருக்கும் அதிசயங்களை நாம் சிந்தித்து பார்த்தால் அது ஓரளவு சாத்தியமாகும். நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை அனைத்தும், ஏன் இந்த மனித பிறப்பும் இயற்கையாக தானாக உருவாகியது என்றால் இந்த உணர்வு நமக்கு வரவே வராது. இவற்றை அனைத்தையும் ஒருவர் நமக்காக நினைத்து படைத்துள்ளார்கள் என்று நினைத்தால் இதன் அதிசயம் தெரியும். அப்பொழுது இறைவன் மேல் அன்பு பிறங்கும். அந்த அன்பு தொடர்ந்து மாறாது இருந்தால் அந்த அன்பே நம்மை சிவமாக்கும். ஆகையால் நண்பர்களே, இந்த விலைமதிப்பற்ற மானிட பிறப்பில் நம்மை ஆக்கியதற்கும், நாம் வாழ்வதற்கு தேவையான இயற்கையில் அத்துணை படைப்புகளையும் படைத்ததற்காக இறைவனை சதா நன்றி உணர்வோடு சிந்தித்து சிந்தை மகிழ்ந்து அன்பு பாராட்டி வாழ்வோமாக. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.